ஹாய் வீவர்ஸ், உங்களுக்கு 11th and 12th அக்கௌண்டன்சி அண்ட் மேக்ஸுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆயிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் Chapter 3 இருக்கிற Exercise Sum 7 பார்க்கலாம். ஸோ இது வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான். இந்த சம் புதுசாக உங்கள் புக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நீங்கள் நிறையா சம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்மேட்லாம் எப்படி போடணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சம்க்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 1st January 2018, கேஷ் 20,000, ஸ்டாக் 50,000 அண்ட் பேங்க் 80,000 கொடுத்துருக்காங்களா. அப்போது கேஷுக்கு தனி காலம், பேங்க்குக்கு தனி காலம், ஸ்டாக்குக்கு தனி காலம்னு அசட் சைடில் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல டெட்டாஸும் இருக்காங்க. ஸோ டெட்டாஸ்க்குன்னு ஒரு காலமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது போக லயபிலிட்டிஸ்க்கும் கேபிட்டலுக்கும் தனி காலம் இருக்கும். ஸோ இப்போ கேஷில் நம்ம 20,000 போடுவோம், ஸ்டாக்கில் 50,000 போடுவோம், பேங்க்கில் 80,000 போடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1,80,000 கேபிட்டலுக்கு கீழே காமிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, பாட் கூட்ஸ் ஃப்ரம் சுரேஷ் 10,000 ஆன் கிரெடிட். நம்ம சுரேஷ்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு என்ன அர்த்தம், கடனுக்கு வாங்கியிருக்கோமா? நம்ம கடனுக்கு வாங்கினா நம்மளோட லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும், ஸ்டாக்கில் 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி லயபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவேஷன் வந்து ரெண்டு சைடு ஒரே டோட்டல் காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு 1,90,000, 1,90,000 வந்து காமிக்கும். ஏன்னா ஸ்டாக்கில் 10,000 ஆட் ஆயிருக்கு, அதே மாதிரி லயபிலிட்டிஸில் 10,000 ஆட் ஆயிருக்கு. அடுத்தது, பேங்க் சார்ஜஸ் 500. பேங்க் சார்ஜஸ் 500னா பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து 500 எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பேங்க்கில் 500 லெஸ் ஆகுமா? அதே மாதிரி நம்மளோட கேபிட்டல்லையும் 500 லெஸ் ஆகும். ஏன் கேபிட்டலில் 500 லெஸ் ஆகும்னா, இந்த 500 பேங்க்கில் லெஸ் ஆகிற இம்பேக்ட் வேறு எங்கேயுமே நமக்கு வரல. இன்னொன்று, நம்மளோட கேபிட்டல் அப்படின்றது பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டும் சேர்ந்து தானே நம்மளோட கேபிட்டல். அப்போது பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேபிட்டலும் கம்மியாயிருக்கும். அடுத்தது, பெய்டு சுரேஷ் 9,700 த்ரூ கிரெடிட் கார்டு இன் ஃபுல் செட்டில்மெண்ட். நம்ம 9,700 ருபீஸ் தான் சுரேஷ்க்கு வந்து பே பண்ணுறோம், பட் நம்ம வாங்கினது எவ்வளோக்கு, 10,000. அப்போ இந்த இடத்துல நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ, 300 ருபீஸ். நம்ம பே பண்ணுறப்போ கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 300 சொன்னோன்னா, கொஷினில் ஒரு வேர்டு கொடுத்துருக்கான், ஃபுல் செட்டில்மெண்ட்னு. ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னாலே இனி நம்ம பேலன்ஸ் எந்த ருபீஸும் சுரேஷ்க்கு கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம பே பண்ணுறதுனால 9,700 ருபீஸ் கேஷ்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட லயபிலிட்டி இப்போ நம்ம செட்டில் பண்ணிட்டோமா, 10,000 வர்த்துள்ள லயபிலிட்டி செட்டில் பண்ணிட்டோமா, ஸோ லயபிலிட்டிஸில் இருக்கிற அந்த 10,000 லெஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு லயபிலிட்டி சைடு எதுவுமே இருக்காது, அந்த 10,000 லெஸ் பண்ணிடுவோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 300 நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது நமக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி தானே. ஸோ இது மூலயமா நம்மளோட கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தானே அர்த்தம். அதனால் அதை நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணிடுவோம். கேஷ் இன்க்ரீஸ் ஆன மாதிரினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தானே, அதனால் கேபிட்டல் கூட அந்த 300 ஆட் பண்ணிடுவோம். இன்னொரு டைம் சொல்கிறேன், இது எப்படி பண்ணுவோன்னா, 9,700 கேஷ்லேருந்து லெஸ் பண்ணுவோம், 10,000 லயபிலிட்டியிலேருந்து லெஸ் பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கிற இந்த 300 கேபிட்டல் கூட ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது, கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஃபிலிப் ஃபார் 15,000. இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேம் நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஸ்டாக்கில் 15,000 இன்க்ரீஸ் ஆகும், லயபிலிட்டிலையும் 15,000 இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஃபிலிப் அமௌண்டிங் டு 4,000. 15,000 வர்த்துள்ள கூட்ஸ் வாங்கியிருக்கோம், இப்போ அதில் 4,000 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, ஸ்டாக்கில் 4,000 கம்மியாயிரும், அதே மாதிரி நம்ம லயபிலிட்டிலையும் 4,000 கம்மியாயிரும். அசட் சைட்லேயும் கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி சைட்லேயும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் வந்துடுச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம்.
உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ராக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.